என் இனிய உலக தமிழ் மக்களே நாணயங்கள் மற்றும் மனத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் கவித் தமிழ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அபூர்வமான நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பகுதி பதினாக இதற்கு முன்னாடியே வந்து பதினொன்று பகுதிகள் வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே வெளியிட்டோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்தியன் ரேர்கா இன்சிட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாங்க இங்கே இருக்கக்கூடிய பத்து பைசா நாணயத்தை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது இந்த நாணயத்தோட வெயிட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி ஒம்பது கிராமுங்க இது செம்மனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட இருபத்தி நாணயம் இந்த நாணயம் தாங்க இந்த நாணயத்துக்கு முன்னாடி மாடல் வந்து இப்படி தாங்க இருக்கும் மேலே புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாடலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் அத்தடிக்கப்பட்டதுங்க வலது புறத்தில் இருக்கக்கூடிய மாடலை பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்குங்க இந்தியாவில் வெளியிடப்பட்ட பத்து பைசால ஒரு யூனிக்கான மாடல்னு கூட இந்த மாடல்களை வந்து சொல்லுறாங்க இந்த தங்க நிறமாக இருக்கக்கூடிய நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இந்திய நாணயங்களில் சேகரிப்பாளர்களில் பல்வேறு பிரிவுகளில் வந்து பிரிக்கலாங்க இதில் ரேர் இயர் அண்ட் மின்ட்டுன்னு ஒரு கேட்டகரி கொண்டவங்க இருக்காங்க இவங்களோட முக்கியமான நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நாணயங்கள்லேயோ இந்த இயரு அதுக்கப்புறம் அதோ அதில் இருக்கக்கூடிய மின்ட்டு இதுக்கேற்ற மாதிரி மட்டும் சேர்ப்பாங்க இவங்க மற்றபடி மற்ற விஷயங்களை பற்றியே பார்க்க மாட்டாங்க அதாவது கமம்பரேட்டிவ் காயின்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க எல்லா வகையான கேட்டகிரிலும் இந்த இயர் அண்ட் மின்ட்டு மொட்டதாங்க தாங்க வந்து சேர்ப்பாங்க இப்படி சேர்க்குறவங்களோட எண்ணிக்கை நம்ம குறைவாக இருந்தாலோ இவங்க கொடுக்கக்கூடிய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எவராலையும் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கிறதுக்காக நிறையா ட்ரை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்தால் ஹைதராபாத் மின்ட்டு இருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுதுங்க இந்த ப இந்த நாணயங்களில் அதனால் இது போன்ற நாணயங்கள்லாம் கிடைத்தா இரநூத்தி ஐம்பது இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்து கொடுக்கக்கூட தயாராக இருக்காங்க நிறையா நபர்கள் இது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இதோட விலைகள் வந்து கூடவோ குறையோ வந்து செய்ய அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய ரெண்டு ரூபா நாணயங்கள் இங்கே இருக்குது இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பொது ஓவியத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த நாணயங்களானது அறிமுகப்படுத்தப்படுதுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது ரெண்டு ரூபா நாணயங்களில் மொதல் வெளியிடப்பட்ட ஒரு பொதுவான வகை நாணயம் இந்த நாணயம் தாங்க இந்த நாணயத்தோடய வீட்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் இந்த நாணயத்தோட முன்பக்கத்தில் அசோக எம்பலம் வந்து சென்ட்ரலாக இருக்கோங்க இதற்கு வலது புறத்தில் இந்தியா ருபீஸுங்கிறது ஆங்கிலத்திலையோ இடது புறத்தில் பாரத் ருப்பியாங்கிறது ஹிந்திலேயோ வந்திருக்கோங்க அதற்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டினாமினேஷன் வந்துருக்கோங்க அதாவது நாணயத்தின் பண மதிப்பான அந்த ரெண்டுங்கிறது இருக்குங்க இதே நாணயத்தின் பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட வரைபடமும் அதே போல் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இருக்கோங்க ஒரு நாட்டு மக்கள்கிட்ட நம்ம அவங்க நாட்டோட வரைபடங்கள் வந்து இருக்குமான்னு கேட்டோம்னா நிறைய நபர்கள் வந்து போய் கடையில் வாங்கிட்டு தான் வரணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்திய மக்கள் எல்லார் கையிலேயும் வந்து நம்ம இந்தியன் மேப் வந்து இருக்க பெருமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு உரியதுன்னே வந்து சொல்லலாங்க இந்த நாணயங்களின் மூலம் அது செந்தோ காட்டியிருக்காங்க இந்த நாணயங்கள் எந்த பர்பஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்டதுனால் நம்ம நாட்டோட ஒற்றுமையை மையப்படுத்தி தாங்க இந்த நாணயங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு அதனால நேஷ்னல் இன்டக்ரேஷன் வந்து சொல்லாங்க அதாவது நம்ம மதத்தால் இனத்தாலும் மொழி வெவ்வேறு பிரிவுகள் இருந்தாலோ தேசங்கிறது வரும்போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அச்சடிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ எண்ணற்ற வகையான வராறுகள் இருக்கோங்க இப்படிப்பட்ட வராறுகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக இது போன்ற வரலாற்று தகவல்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க இந்த நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியிடப்பட்ட நொய்டா மின்ட் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க இந்த நாணயங்கள் இப்போ வரைக்கும் ஊபகத்தில் இருந்தாலோ நிறைய நபர்கள் இது போன்ற நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை செய்கிறாங்க பொதுவாக உபயோகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து விற்பனை செய்கிறது சட்டப்படி தவறாகுங்க ஆனால் அதையும் மீறி நிறைய நபர்கள் இந்த இணையதள ஏழை நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செய்கிறாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விற்பனை செஞ்சுருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்ட அதே போல் விற்பனையும் ஆயிருங்க இந்த நாணயம் இப்படி நிறைய நபர்கள் இது போன்ற நாணயங்களை தொடர்ந்து வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காணொலி வயலாக ரெண்டு வித்தியாசமான ரேரான நாணயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நான் இது போன்ற நாணயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க இந்த காணொளி படித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க என்னோடய மோனல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி